வணக்கம் குழந்தைகளா, நாடி பயில்வோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் 5வது வகுப்பு 2வது பருவத்தில் மூவிட பெயர்கள் மற்றும் மொழியை ஆள்வோம் அவற்றிற்கான புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம். முதலில் மதிப்பீடு, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? டேஷ் எங்கு சென்றீர்கள், நீங்கள் எங்கு சென்றீர்கள், செடியில் பூக்கள் பூத்திருந்தன, டேஷ் அழகாக இருந்தன, செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன, இந்த வேலையை டேஷ் செய்தேன், இந்த வேலையை நான் செய்தேன், பொறுத்துக, தன்மை பெயர் நாங்கள், முன்னிலை பெயர் நீங்கள், படர்க்கை பெயர் அவர்கள். நீங்களும் உங்கள் புத்தகத்தில் எழுதிக்கொள்ளுங்கள், பொருத்திக்கொள்ளுங்கள். அடுத்து உரைப்பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புக. தென்றலும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர். அங்கு மனிதர் போன்ற வடிவத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது. அது எல்லாரையும் இரு கை கூப்பி வரவேற்றது. அந்த சிலை அவர்களை கண்டதும், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும், நாங்கள் அருகில் இருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர். அமுதன் அந்த சிலையிடம், நீ யார், இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். தொடர்களில் உள்ள பெயர் சொற்களை தன்மை, முன்னிலை, படர்க்கை என வகைப்படுத்துக. நீங்கள் எங்கு சென்றீர்கள், நீங்கள் என்பது முன்னிலை. குழலி படம் வரைந்தால், குழலி என்பது படர்க்கை. கதிர் நேற்று வரவில்லை, கதிர் படர்க்கை. நான் ஊருக்கு சென்றேன், நான் தன்மை. மயில் ஆடியது, மயில் படர்க்கை. நீங்களும் உங்கள் புத்தகத்தில் எழுதிக்கொள்ளுங்கள். அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக. பறவை, பறவை வானில் பறந்தது. விமானம், நான் சென்னைக்கு விமானம் மூலம் பயணம் செய்தேன். முயற்சி, முயற்சி திருவினையாக்கும். வானவில், வானவில் 7 நிறங்களை கொண்டது. மின்மினி, மின்மினி பூச்சிகள் இரவில் ஒளிர்கின்றன. பொருத்துக, மின்மினி லூசிஃபெரேஸ் என்சைம், இறகின் தொகுப்பு, சிறகு. வானவில் நீர்த்துளி எதிரொலிப்பு, காற்று பைகள், பறவையின் இறகு, விண்மீன், ஹைட்ரஜன் அணுக்கள். நீங்களும் எழுதிக்கொள்ளுங்கள், கூடவே சேர்ந்து பொருத்திக்கொள்ளுங்கள். அடுத்து உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையெழுதுக. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அதிகரிக்கின்றன. தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமில மழை அதிகமாக பெய்வதாக கண்டறிந்துள்ளனர். நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லி கிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமில மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அமிலமழை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதி மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடுகின்றன. முதல் வினா, அமிலமழை எங்கு அதிகமாக பெய்கிறது? தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமிலமழை அதிகமாக பெய்கிறது. இரண்டாவது, அமிலமழையின் பாதிப்பு எங்கு அதிகமாக இருக்கும்? நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லி கிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமில மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரை இழக்க காரணம் என்ன? அமிலமழை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதி மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடுகின்றன. நான்காவது வினா, பொருள் தருக. அதிகரித்தல் என்றால் மிகுதிப்படுத்தல், பெருகுதல் என்பது பொருள். பிரதேசம் என்றால் நாடு, பாதிப்பு என்றால் தாக்கம் என்பது பொருள். அடுத்து வண்ண எழுத்திலுள்ள பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் எழுதுக. நான் தபால் நிலையத்திற்கு சென்றேன், நான் அஞ்சல் நிலையத்திற்கு சென்றேன். ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன், ஓய்வு நேரத்தில் வானொலி கேட்பேன். பஞ்சாயத்து கூட்டம் நாளை கூடுகிறது, கிராம சபை கூட்டம் நாளை கூடுகிறது. ஹோட்டலில் உணவு தயாராக உள்ளது, உணவகத்தில் உணவு தயாராக உள்ளது.
அலமாரியில் துணிகள் உள்ளன. நிலைப்பேழையில் துணிகள் உள்ளன. பாடலை நிறைவு செய்க. செடிகள் நாளும் வளருதே, ஏன் ஏன் ஏன்? பனிமலை உருகி போகுதே, ஏன் ஏன் ஏன்? பறவைகள் வானில் பறக்குதே, ஏன் ஏன் ஏன்? மீன்கள் நீரில் நீந்துதே, ஏன் ஏன் ஏன்? காட்டில் தீ வேகமாக பரவுதே, ஏன் ஏன் ஏன்? விண்மீன் இரவில் தோன்றுதே, ஏன் ஏன் ஏன்? நீங்களும் இந்த பாடலை உங்கள் புத்தகத்தில் எழுதிக்கொள்ளுங்கள் குழந்தைகளா. அடுத்து மொழியோடு விளையாடு. ஒரே ஓசையில் முடியும் பெயர்களை கொண்ட படங்களை இணைக்க. முதல்ல இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்களோட பெயர்கள் நம்ம எழுதலாம். பிறகு ஒரே ஓசையில் முடியும் பெயர்களை நம்ம இணைக்கலாம். வலை, கரம், பூனை, அறம், இலை, யானை, பானை, மரம், மலை. இப்போது ஒரே ஓசையில் முடியும் பெயர்களை இணைக்கலாமா? வலை. அதே ஓசையில் எந்த சொல் உள்ளது கண்டுபிடியுங்கள். இலை, மலை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்து கரம், அறம், மரம். மூன்றாவதாக பூனை, யானை, பானை. சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குவோம். கொடுக்கப்பட்டுள்ள சொல் பட்டுக்கோட்டை. உதாரணத்திற்கு ஒரு சொல் கொடுத்துள்ளார்கள் பட்டு. மீதமுள்ள சொற்களை நாம் கண்டுபிடிக்கணும். பட்டுக்கோட்டை என்ற சொல்லிலிருந்து என்னென்ன சொற்கள் கண்டுபிடிக்கலாம்? பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து கோட்டை, கோடை. கோடை என்றால் வெயில். கோ என்றால் அரசன். பட்டை, படை, படு, கோடு. இந்த சொற்களை எல்லாம் நீங்களும் உங்கள் புத்தகத்தில் எழுதிக்கொள்ளுங்கள் குழந்தைகளா. அடுத்து குறிப்புகளை படித்து விடை கண்டறிக. குறிப்புகள் கொடுத்துள்ளார்கள், அதை வைத்து நம்ம விடையை கண்டுபிடிக்கணும். பறக்க விட்டு மகிழ்வோம் பட்டம். மேலே வந்து வட்டமிட்டு புத்தகத்திலே வண்ணமிட்டுள்ளார்கள். இரண்டாவது நீல நிறத்தில் காட்சியளிக்கும் வானம். வானம் எங்கே உள்ளது என்பதை கண்டுபிடித்து நீங்கள் வட்டமிட வேண்டும். வானம். கடற்பயணத்திற்கு உதவும் கப்பல். படகு செலுத்த உதவும் துடுப்பு. உயிரினங்களில் ஒன்று குதிரை. இதன் உதவியால் வானில் பயணிக்கலாம் விமானம். பறவைகள் இது போன்ற உடலமைப்பு கொண்டுள்ளது படகு. ஏழு நிறங்கள் கொண்டது வானவில். ராமன் இதன் மூலம் எதிரொளிப்பு விளையாட்டு விளையாடினான் கண்ணாடி. பொழுது விடிவது காலை. நீங்களும் எழுதி கொள்ளுங்கள், கூடவே சேர்ந்து மேலே வட்டமிட்டு கொள்ளுங்கள். அடுத்து பாடப்பகுதியில் சுற்றும் முற்றும் ஓட்டமும் நடையுமாய் என்று சொற்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றிற்கு இணை சொற்கள் என்று பெயர். இவை போன்று நான்கு சொற்கள் எழுதுக. அங்கும் இங்கும், கண்ணும் கருத்துமாக, அல்லும் பகலும், அக்கம் பக்கம். அடுத்து ஒரே ஓசையுடைய சொற்களின் பொருள் எழுதுக. தேநீர், தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர், அதாவது டீ. தேநீர், தேனும் நீரும் கலந்த நீர். பறவை, கடல், பறவை. பறக்கும் உயிரினம் கோரல், கூறுதல், கோரல், கொள்ளுதல். வண்ணம், எழுத்து, வண்ணம், நிறம், எதிரொளி. திரும்ப கேட்கும் சத்தம் எதிரொளி, திரும்ப வரும் வெளிச்சம். ஒரு சொல்லை பிரித்து இரு பொருள் எழுதுக. பலகை, மரப்பலகை. அதே சொல்லை பிரித்தால் பல குட்டல் கை என்றால் பல கைகள் என பொருள் தரும். இதே மாதிரி தான் நம்ம இந்த சொல்லுக்கான பொருளை எழுதணும். அந்த சொல்லை பிரித்து அதற்கான பொருளை எழுதணும். அந்தமான், அந்தமான் என்றால் தீவு. அந்தமான் தீவு. அந்த கூட்ட மான், அந்த கூட்டல் மான் பிரித்தால் அந்தமான். அங்கே உள்ள அந்தமான் அழகாக உள்ளது.
தாமரை, தாமரை மலர். தா கூட்டல் மறை, மறை என்றால் மான், தாவுகின்ற மான். பழம்பால், பழமையான பால். பழம் கூட்டல் பால், பழமும் பாலும். மருந்து கடை, நாட்டு மருந்து கடை. மருந்து கூட்டல் கடை, மருந்தினை கடைவது.